வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்றைக்கி எளிய முறையில் மஞ்சள் செடி எப்படி வளர்க்கலாங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் வந்து எளிதாக கிடைக்கும். ஏன்னா மஞ்சள் வந்து ஒரு வருட பயிர், எல்லா ஜனவரி மாதமும் அதை அறுவடை பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் வந்து எளிதில் கிடைக்கும். அது வேரோடு இருக்கிறதுனால ஒரு சின்ன கட்டிங்ஸ் நீங்கள் அதிலேருந்து எடுத்து மச்சாலே போதும், உங்களுக்கு மஞ்சள் நல்லா வளரும். அடுத்த வருட ஜனவரிக்கு உங்களுக்கு வந்து நிறைய மஞ்சள் கிடைக்கும். நீங்கள் வச்சுருக்கிற கண்டெய்னர் முழுவதும் மஞ்சள் இருக்கும். பாருங்கள், நீங்கள் மண் கலவையில் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லோரும் சின்ன பீஸை இதுக்குள்ளே வச்சுருங்க. தொடச்சி நீங்கள் தண்ணி விட்டுட்டு வந்தால் போதும். இது முழுவதுமாக வளர்கிறதுக்கு வந்து ஒரு வருடம் ஆகும். பாருங்கள், இது 120 நாளான மஞ்சள் செடி, நல்லா வளர்ந்துருக்கு. இலை வந்து நல்லா பச்சையாக இருக்கணும். மஞ்சள் நிறமாக இலை மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து மஞ்சள் அதிகமாக கிடைக்காது, ஒரு ஆரோக்கியம் இல்லாத செடியாயிரும். இந்த இலை வந்து நல்லா பச்சை நிறத்தில் இருக்கணும். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் தண்ணி விட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், மஞ்சள் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு வருடத்தில் பாருங்கள் அந்த நீங்கள் வச்சுருந்தா அந்த கண்டெய்னர் முழுவதும் மஞ்சள் நிறைய வளர்ந்துருக்கு. நீங்கள் மஞ்சள் வைக்கிற அந்த கண்டெய்னரில் வேறு எந்த செடியும் வைக்கக்கூடாது. அது வந்து மஞ்சள் செடியோட வேரை வந்து பாதிக்கும். அதனால் மற்ற எந்த செடியும் அந்த கண்டெய்னரில் வைக்கக்கூடாது, மஞ்சள் மாத்திரம்தான் வைக்கணும். 100 புழுக்கள் வந்து மஞ்சள் செடியோட வேரை வந்து பாதிக்கும். அதனால் செம்மண்ணில் வந்து அதிகமாக வந்து 100 புழுக்கள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மஞ்சள் செடிக்கு மண் கலவை தயாரிக்கும் போது அது கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கலந்து வச்சுருங்க. அப்படின்னு வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா இந்த 100 புழுக்கள் வந்து தாக்காது. இல்லைன்னா அந்த வேர் பகுதியை வந்து அந்த புழுக்கள் வந்து சேதப்படுத்திடும். உங்களுக்கு வந்து மஞ்சள் வந்து சரியாக வளராது. இப்போ ஒரு வருடம் முடியும் போது மஞ்சள் வந்து உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்காது. அதனால் நீங்கள் மண் கருவில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு வந்து கலந்து வச்சுருங்க. அங்கே மஞ்சள் வந்து இந்த பொங்கலுக்காக வந்து மஞ்சள் குலை வந்து வைப்பாங்க. அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக வந்து மஞ்சள் கிடைக்கும். வீட்டுக்கும் கூட நீங்கள் இந்த மஞ்சளை எடுத்து நல்லா காய வைத்து பொடித்து வீட்டுக்கும் வந்து மஞ்சள் வந்து பயன்படுத்தலாம். மஞ்சள் வந்து நிறைய வகைகளில் வந்து பயன்படுது. அது வாசனை பொருள் மாத்திரம் இல்லை, மருந்தாகவும் கூட வந்து மஞ்சள் வந்து பயன்படுது. பாருங்க, ஒரு சின்ன பீஸ் வச்சதில் நிறைய மஞ்சள் வந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக எடுத்து பயன்படுத்தலாம். நிறைய குலைகள் கூட வந்திருக்கு. நீங்கள் இந்த தனியாக அந்த குலையை கூட எடுத்து மறுபடியும் நீங்கள் நட்டு வச்சு வளர்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் முழுவதுமாக அந்த வேர் இருக்கிறதுனால ஒரு சின்ன கட்டிங்ஸ் அதிலேருந்து கூட எடுத்து மறுபடியும் நீங்கள் வளர்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ மஞ்சள் வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், உள்ள முழுவதும் நிறைய மஞ்சள் இருக்குது. மஞ்சளில் வந்து பூக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். மஞ்சள் வந்து பூத்துது அப்படின்னா அந்த இடம் முழுவதும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மஞ்சள் எடுக்கும் பொழுதே ரொம்ப வாசனையாக இருக்குது. அந்த மண் கலவை நீங்கள் வந்து மண் கலவை தயாரிக்கும் போது அதில் வேப்பம் புண்ணாக்கு உங்களுடைய தோட்ட மண் கூட நல்லா வந்து கலந்துருங்க. அது கூட செம்மண் வேப்பம் புண்ணாக்கு கலந்து வச்சுருங்க. அப்புறம் ஆர்கானிக் கம்போஸ்ட், நம்ம வீடுகளை தயாரிக்கக்கூடிய கம்போஸ்ட் இருந்ததுன்னு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் அந்த மண்ணோட வந்து கலந்து வச்சுருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா நிறைய மஞ்சள் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமாகவும் அந்த செடி வளரும். ரொம்ப அதிகமாக வெயில் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு வெயில் படுற இடத்துல நீங்கள் அந்த மஞ்சள் செடி வைங்க. உங்களுக்கு வந்து நல்லா வந்து மஞ்சள் தழைச்சி வரும். பாருங்கள், உள்ளே அவ்வளோ நிறைய மஞ்சள் இருக்குது. பாருங்கள், மஞ்சள் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. நீங்கள் வீடுகள்லேயும் கூட நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மஞ்சள் வந்து அடுத்த ஜனவரிக்கு வந்து கரெக்டாக பொங்கல் டைமில் வந்து உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். மஞ்சள் வந்து தொடர்ச்சியாக உங்கள் வீட்டில் நீங்கள் அதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சிட்டிங்களா, தொடர்ச்சியாக மஞ்சள் வந்து வீட்டில் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். வீட்டோட பயன்பாட்டுக்கும் கூட நீங்கள் வந்து மஞ்சள் வந்து பயன்படுத்தலாம்.
அதுக்கு தேவையான உரங்கள் வந்து அந்த மண்ணில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் வந்து நல்ல பலன் கொடுக்கும். முழுவதும் வந்து வேர் இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு சின்ன கட்டிங் கூட மறுபடியும் வந்து உங்களுக்கு வளரும். அந்த மஞ்சள் செடியோட வேர் முழுவதும் வளர்ந்துருக்கிறதுனால அது முழு எல்லா பீஸ்லேயும் வந்து அந்த வேர் இருக்குது பாருங்கள். அதனால் அந்த பீஸை கூட நீங்கள் மறுபடியும் வச்சு கூட வளர்த்துக்கலாம். தொடர்ச்சியாக உங்கள் வீட்டில் மஞ்சள் செடி வளரும். அதுக்கு தேவையான உரங்கள் வந்து நீங்கள் இருந்தது அப்படின்னு நல்லா வந்து வளரும். உங்களுக்கு மஞ்சள் செடியும் தொடர்ச்சியாக கிடச்சிட்ருக்கும். தேங்க்யூ விவாஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம்.